தானாகி பொன்னவெள்ளி கைலாச மலையில் சற்றது சிவையின் பெருமாளும் அம்பியுமே இவளாகி பார்வதியும் ஓம் என்னும் அச்சரத்தின் ஓலைக்கால் மண்டபத்தில் சக்தியும் சிவனுமாகவே குருவிருக்கின்றார்கள். ஆமாம், இவர்கள் குருவிருக்கக்கூடிய சமயம் அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். என்னவா நடக்கிறது? பாதாள உலகமதை அப்பா போசுடரை ஆண்டு வருகின்றான் வல்லரக்க. இந்த வல்லரக்கன் அந்த நாட்டை ஆண்டு வரக்கூடிய சமயம் 12 வருடம் பாரி மழை இல்லாமல் ஏகப்பட்ட பஞ்சம் ஏற்படுகிறது. பஞ்சத்தின் காரணமாக அங்க இருக்கக்கூடிய சிற்றரசர்களோடு வேண்டிய வரிகளை விதிக்கின்றார். கொடுக்க முடியாத சிற்றரசர்களோ வேண்டிய படைகளோடு வந்து இந்த வல்லரக்கனோடு போர் தொடுத்தார்கள். வல்லரக்கன் அவர்களோடு போராடி இருந்த படைகள் அத்தனை இழந்து மறுபடியும் அந்த நாட்டை அரசாட்சி செய்ய வேண்டுமே என்று அங்கே ஆண்டவனை நினைத்து அருந்தவம் செய்கின்றார். நந்திதேவரை அனுப்பி கைலாசமலை வரவழைத்து உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். வரவழைத்து என்ன வர வேண்டும் என்று கேட்க ஆமாம் ஆண்டவன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வல்லரக்கன் கேட்கிறார். எதிர்த்து ஆண்டவனை சோதிப்பதற்காக மறுபடியும் கைலாச மலைக்கு வருகிறார். வந்தவுடனே பார்த்தார் சிவபெருமான், நம் தலையறுப்பதற்கு வந்த வல்லரக்கனை நாம் அழிக்க வேண்டும். ஆனால் அழிக்கப்பட்டவன் நாம் அல்ல, அத்தானாகிய பரந்தாமன். கண்டிப்பா அவர்தான் இந்த வல்லரக்கனை கொல்ல வேண்டுமே என்று சிவபெருமான் மாயவனை தேடி வரும் பொழுது என் பெருமாள் கண்ட என்னும் ஆற்றின் கரையோரமாக மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். சிவபெருமான் ஓடி வந்து சொன்னார், அத்தா ஒரு வல்லரக்கனுக்கு வரத்தை கொடுத்து வாங்கி வரத்தை வைத்துக் கொண்டு அவன் என்னையே தலையறுக்க வேண்டும் என்று ஓடி வருகிறார். எங்கதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்றார். உடனே என் பெருமாள் சிவபெருமானை மாடு வைக்க செய்துவிட்டு அரக்கன் தலை அறுக்க வேண்டும் என்று அழகான ஒரு மோகினி பெண்ணாகவே சமைந்து மனத்திலே வருகிறார். வல்லரக்கன் பார்த்தா பெண்ணை பார்த்தவுடனே சிவனை மறந்தார். சிவன் கொடுத்த வரத்தையும் மறந்து பெண்ணே எது என்று சொல்லி அவளிடத்தில் வந்து ஆசை மொழிகளை பேசுகிறார். உடனே மாயவன் சொன்னார், என்னிடத்தில் இவ்வளவு ஆசையாக பேசுகின்றீர்களே, உங்கள் அரமனைக்கு நான் வர வேண்டும். ஆனால் ஒரே ஒரு சத்தியம் ஒன்று செய்து கொடுக்க வேண்டும். சத்தியம் என்றால் எனக்கு சர்க்கரை பொங்கல் ஆச்சுதம்மா. ஆமா, அதாவது உங்கள் தோண்டி விரல் எடுத்து சிரமதை ஒன்று முறை சுற்றி உங்கள் தொண்டையில் வைத்தால் உங்கள் அரமனைக்கு நான் வருகிறேன் என்றார் மாயவன். அது வேளையில் வல்லரக்கன் வரத்தை விவரம் அறியாமல் என்னுடைய அழகிலே மெய் மறந்து என்ன செய்கிறான் பாருங்கள். என்ன அம்மா செய்கிறார்? காதலினால் மதிமயங்கே
சிவபெருமான் கண்ணனை தடவே
உண்டங்கிய தேவையை வயிற்றில் பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தையால் உன் உயிர் பிரியக்கடவது. பெருமாள் வந்து பிறந்தார்